வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுன்னே சொல்லலாங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்கார்த்திகை தீபம் மற்றும் பரணி தீபம் 2023 ஏற்ற வேண்டிய நாள் என்ன, எந்த நேரத்தில் ஏற்றணும், விளக்குகளின் எண்ணிக்கை எத்தனை, ஏற்ற வேண்டிய திசை என்ன, என்ன அந்த அன்னைக்கு ஸ்லோகம் சொல்லணும், என்ன நைவேத்தியம் வைக்கணும், இந்த மாதிரி விளக்குகளை ஏற்றனால நமக்கென்ன பலன்கள், அதாவது திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு எப்படி இந்த விளக்குகள்லாம் ஏற்றணும் அப்படின்ற விஷயமும், மற்றும் திருக்கார்த்திகை முன் ஏற்ற வேண்டிய பரணி தீப நாள் என்ன, தேதி என்ன, மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரே பதிவில் இருக்குங்க. ஏற்கனவே இந்த பதிவுகளை தனித்தனியாக கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஒரே பதிவாக கொடுத்துடலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே பதிவாக பார்த்துட்டா, அதனால தான் கொடுத்துருக்கேங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பரணி தீபம் இந்த வருஷம் இந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25ஆம் தேதி 2023 கார்த்திகை 9 சனிக்கிழமை, இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் நவம்பர் 25th சாட்டர்டே. ஏன் நம்ம இந்த நாளில் ஏற்றுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதியோட பரணி நட்சத்திரத்தில் வர நாள் தாங்க இந்த பரணி தீபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நாளில் தான் நம்ம இந்த பரணி தீபமே ஏற்றுறது. ரொம்ப விசேஷ பொருந்திய நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சரி, இந்த பரணி தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் நம்ம ஏற்றணுங்க. மாலை நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 விளக்குகள் ஏற்றணும், அதுவும் அகல் விளக்கில் ஏற்றணுங்க. அகல் விளக்கில் நம்ம நெய் விட்டுடலாமா இல்லைன்னா நல்லெண்ணெய் விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எது வேணாலும் நெய்யும் விடலாம், நல்லெண்ணெயும் விடலாங்க. நெய் விட்டு நம்ம ஏற்றணும்னா ரொம்ப சிறப்பு. சரி, இந்த விளக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக வைக்கணுங்க. ஒரு பிளேட் மாதிரி வச்சு ரவுண்டாக வச்சு, இந்த சுடர் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ரவுண்டாக உள் பக்கம் பார்க்குற மாதிரி ஏற்றணும். இது எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25, 2023 முதல்ல 5:30 நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து கோலம்லாம் போட்டு சாதாரண விளக்கெல்லாம் வச்சிடணுங்க. அகல் விளக்கெலாம் வச்சுட்டு இந்த பரணி தீபத்தை பூஜை அறையில் ஏற்றணும். பூஜை அறையில் நம்ம இதோ இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரு தட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் வாழையலை பரப்பி அது மேலே இந்த தீபத்தை ஏற்றணும். தீபத்தை எக்காரணத்துக்கொண்டு தரையில் நம்ம வைக்கக்கூடாது, சரிங்களா. இது சுவாமி ரூமில் ஏற்றணும். 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுங்க. நம்ம நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சால் இனிப்பு நெய்வேத்தியம் ஏதாவது வீட்டில் செஞ்சு வைக்கலாம். அப்படி நம்மளால் நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி நீங்கள் வச்சும் சுவாமியை கும்பிடலாம். எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னா, சர்வேஸ்வரனை நினச்சி நம்ம கும்பிடணுங்க. சரி, இந்த தீபத்தை ஏற்றுறனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வேஸ்வரனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அவர் பாதத்தில் சரணாகதி அடையணும், அவரை அடையணும், நமக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்குங்க. ஸோ இந்த பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பித்திருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுசாக கிடைக்குங்க. நம்ம வருஷம் ஃபுல்லாக நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட, இந்த பரணி தீப நாளில் நீங்கள் இந்த 5 தீபம் வச்சு, அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டிங்கன்னா, வீட்டில் பண கஷ்டம் உள்ளவங்களுக்கும் வறுமையாக இருக்கிறவங்களுக்கும் இன்னும் என்னென்ன பிரச்சனை நமக்கு இருக்கோ அது எல்லாமே நமக்கு போயிடுங்க. ஸோ பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமும் கூட. அதனால தான் பரணி தீபம் அன்னைக்கு இந்த 5 அகல் வச்சு நம்ம ஏற்றணும். 5 அகல் விளக்கில் தான் ஏற்றணும், பஞ்சத்திரி போட்டு தான் நம்ம ஏற்றணும். இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை 10 அன்று தாங்க திருக்கார்த்திகை தீபம் கொண்டாட இருக்கிறோம். இந்த கார்த்திகை நன்னாளில் திருவண்ணாமலை விழா கோலமாக அப்படியே பூண்டு இருக்குங்க. அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாலையில் மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும். அனைத்து சிவனாலயங்கள் மற்றும் முருகன் ஆலயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும். திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு
நீங்கள் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரருக்கு மகாதீபம் ஏற்றியவுடன் அதை பார்த்தவுடன் வீட்டில் எல்லாரும் தீபம் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றணும் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 தீபம் நம்ம ஏற்றணுங்க. எந்த இதில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் ஏற்றினா மிகவும் சிறப்பு. அதுவும் நீங்கள் என்ன என்ன ஊற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றலாம், பஞ்சத்திரி போடணும். கண்டிப்பாக அந்த அகல் ஃபுல்லாகவுமே மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றணுங்க. 27 தீபம் அன்று ஏற்றினா ரொம்பவும் சிறப்பு, சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தோட படத்தை வச்சு நம்ம அன்று வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி உள்ள படம், அதுக்கப்புறம் முருகப்பெருமான் படம் அந்த மாதிரி படம் இருந்தால் நம்ம சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் இட்டு நம்ம பூக்களால் அலங்காரம் செஞ்சு வைக்கணுங்க. அந்த அன்னைக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பொரியால் செய்த இனிப்பு பதார்த்தங்கள், அவலால் செய்த இனிப்பு பதார்த்தங்கள் நம்ம செய்யலாங்க. பொரி உருண்டை, அவல் பாயாசம் அந்த மாதிரி வச்சு நம்ம இறைவனுக்கு படைக்கலாங்க. அந்த அன்னைக்கு தீபங்கள் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி அறை, சமையலறை, தூங்கும் அறை, ஹாலில், கண்டிப்பாக வாசலில் வெளியே கோலமிட்டு இந்த மாதிரி நம்ம தீபங்கள் ஏற்றணுங்க. தீபம் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையனில் இருக்கணுங்க. இப்போ 29, 27 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் நம்ம வைக்கணுங்க. 27க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், ஆனால் ஒற்றைப்படை எண்ணாக வைக்கணுங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாங்க. முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் அதுவும் நீங்கள் சொல்லலாங்க. இது ரெண்டுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஓம் அண்ணாமலையானே போற்றி அப்படின்ட்டு நீங்கள் 108 தடவை நீங்கள் சொல்லலாங்க. அப்படி 108 தடவை சொல்ல முடியலன்னா 9 தடவை, 21 தடவை, 58 தடவை அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறனால மிகுந்த சக்தி உண்டுங்க. இந்த மாதிரி தாங்க திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றி நம்ம வழிபடணுங்க. சரி, இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கென்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற நாளில் இருள் நீங்கி ஒளி நமக்கு வருங்க. நம்ம வீட்டில் கவலைகள், துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பம் நமக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் முக்தியும் நமக்கு கிடைக்குங்க. அந்த நாளில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தீப ஒளி இருக்கணுங்க. கார்த்திகை மாதம் பார்த்தாலே மாதம் முழுக்கவே தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா சொல்கிறதுக்கே இல்லைங்க, அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். காலையிலையும் மாலையிலையும் நம்ம விளக்கேற்றி வழிபடுவதால் நிறைய நன்மைகள் நமக்கு உண்டுங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதங்க. சிவனோட அருளும் முருகனோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.